பார்க்கலாமா? அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்க சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு ஸ்கேல், அப்புறம் ஒரு பென், அப்புறம் ஸ்டேப்லர் பென், அப்புறம் செலோ டேப், அப்புறம் ஒரு சிசர். ஓகேவா? இப்போ எப்படி பண்ணலான்னு ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. பேப்பரில் இந்த பக்கம் 15 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 15 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணிக்கோங்க, ரெண்டு பக்கமும் 15 சென்டிமீட்டர். மெஷர் பண்ணியாச்சா? ஓகே, இந்தா அக்கா மெஷர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ அதில் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. லைன் ட்ரா பண்ணலாமா? ஓகே, லைன் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ என்ன பண்ணும்? லைன் ட்ரா பண்ணியாச்சா? இதை சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, அக்காவும் முடிச்சிட்டேன், நீங்கள் எல்லோரும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கட் பண்ணதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இங்கேருந்து இந்த இந்த எண்டு இருக்குல்ல, இந்த எண்டை இந்த எண்டு கூட ஒரு தடவை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. கரெக்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் கரெக்டாக நமக்கு வரும். ஓகேவா? ரெண்டு பக்கமும் கரெக்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்தா இந்த மாதிரி. ஓகேவா? ப்ரெஸ் பண்ணியாச்சா? இப்போது இந்த சைடை இந்த எண்டோட மறுபடியும் மாற்றி, ஓகேவா, அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ப்ரெஸ் பண்ணியாச்சா? இப்போது கரெக்டாக இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த சென்டரை, சென்டரில் ஒரு டாட் தெரியுதா, அது கூட இந்த மாதிரி மடக்கணும். ஓகேவா? அதே மாதிரி மடக்கி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் எண்ட் இருக்கா, அதை இந்த சென்டருக்கு வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும். சாச்சு, இதோ இதை மாதிரி இருக்கா. இப்போது இதை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி இந்த இருக்கா, இதையும் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி இது இருக்கா, இந்த ரெண்டுத்தையும் மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? சிசர் எடுத்து ஃபர்ஸ்ட் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக நமக்கு கட் ஆகும். ஓகேவா? நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து கட் பண்ணிடலாமா ரெண்டு பக்கமும்? நீங்களும் என் கூட சேர்ந்து பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சைடு கட் பண்ணிடலாமா? இதோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை இந்த சென்டருக்கும் அதே மாதிரி இந்த எண்டை இந்த சென்டருக்கும் நம்ம மடிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த எண்டை இந்த எண்டு கூட ஜாயின் பண்ணிடணும். நல்லா மடக்கி கரெக்டாக எண்டில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? இதோ இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த கரெக்டாக இந்த மாதிரி இருக்குது. இதில் இந்த சைடை மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணி மேலே உள்ள எண்டை உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். ஓகேவா? சென்டருக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மடக்கிடணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சா? ஓகே, இதோ இந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கா, இதில் மேலே உள்ள எண்டை லைட்டாக அந்த சென்டருக்கு உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை இப்படி எடுத்து இப்படி மடிச்சிடணும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த சைடும் மேலே உள்ள எண்டை நல்லா ஓப்பன் பண்ணி உள்ளே நல்லா சென்டருக்கு தள்ளிட்டு மேலே உள்ள வர்றதை நல்லா எண்டை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ப்ரெஸ் பண்ணியாச்சா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டா ஓகே. இப்போது இந்த ஒன் சைடை எடுத்துக்கோங்க. இதை கரெக்டாக இந்த சென்டரில் ஒரு லைன் தெரியுதா, அதுக்கு நேராக
இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடியும் இந்த சென்டருக்கு கரெக்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி அதே மாதிரி இந்த சைடையும் எடுத்துக்கோங்க. இந்த இதை கரெக்டாக சென்டரில் உள்ள லைனுக்கு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த சைடை சென்டரில் உள்ள லைனுக்கு ப்ரெஸ் பண்ணுவோங்க. விட்டாச்சா? எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்கா? ஓகே, இப்போ இதை ரெண்டு சைடையும் பார்த்து மெதுவாக சென்டருக்கு ஓப்பன் பண்ணி தலைகீழாக வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோ இந்த மாதிரி இப்போ ஓப்பன் பண்ணி நடுவில் எப்படி இருக்கா? இதை உள்ள கையை விட்டு லைட்டாக பாக்ஸ் மாதிரி நம்ம எடுத்து விடணும். இதை நம்ம வாட்ச் மாதிரி போட்டுக்கலாம், பிரேஸ்லெட் மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு கை பெருசாக இருந்ததுன்னா இந்த ரெண்டு சைடும் ஹோல் போட்டு த்ரெட் வச்சு கட்டிக்கலாம். ஓகேவா? இப்போ அக்கா உங்களுக்கு போட்டு காமிக்கவா? ஓகே, ஒன் எண்டில் இன்னொரு எண்டுக்குள்ளே நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். சரியா? இதோ வாட்ச் இருக்கா? ஓகே, நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இதே போல தான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கொடுத்துருக்கிற காலத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சு சந்தோஷமாக வாழணும். ஓகேவா? இதில் நீங்கள் ஸ்டிக்கர் கூட ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் அழகாக செஞ்சுருந்தீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு அனுப்ப மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு கிராஃப்டில் உங்களை நான் சந்திக்கிறேன்.